பார்த்தது குயின் வெப் சீரீஸ் இதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க. இதில் 11 எபிசோட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சீசன். நானும் பிரசாத் முருகேஷன் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு 5 எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நான் ஒரு 5 எபிசோட்ஸ். காமனாகவும் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கிடாரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோடு சேர்ந்து இது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ரைட்டிங்காக தான் உள்ளே வந்தோம். இந்த ரைட்டிங்கை படித்து அதை ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அவரை கேட்டேன். அவர் உடனே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரெண்டு பேரும் இதில் இறங்கணும். அண்ட் வி டுக் த ரைட்டிங் டு ரம்யா மேம். வி வாண்டட் ஹர் டு ப்ளே சக்தி சேஷாத்ரி. அண்ட் அவங்க ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வெப் சீரீஸ் அப்படின்றதுனால ஒரு மேபி ஒரு 10 minutes யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் தென் வி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு ஹர் அண்ட் ஷீ லவ்ட் இட் அண்ட் ஷீ செட் ஐ ப்ளே இட் அப்படின்னு சொன்னாங்க. And that's how, you know, we filmed Queen. I had a stellar cast and crew. The Shakti Seshadri abindra character vandu more actors play panirukanga because of the age group. 13 lirundu 17 18 varaikum Anika avangala enna irundhal vishwasamla paathirpinga. Anika act panirupanga as a young Shakti. Adukapra Anjana acted as the young Shakti, எப்படி சொல்கிறது தெரியல. 17 டு அந்த டீனேஜ்லேருந்து ஒரு சர்டன் ஏஜ் குரூப் வரைக்கும் அஞ்சனா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரம்யா மேம் டேக்ஸ் ஓவர் அண்ட் பிளேஸ் சக்தி. நீங்கள் பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். பட் அந்த இது 11 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இஃப் எவ்ரிபடி லைக்ஸ் இட் அண்ட் இஃப் இட்ஸ் யூனோ அப்ரிஷியேட்டட் தென் வி பிளான் டு ஷூட் தி அதர் சீசன்ஸ். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி பீன் கமிஷன் அண்ட் பி ரைட்டிங் இட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ என்னுடைய எபிசோட்ஸ் வந்து கதிர் ஷூட் பண்ணார். டிஓபி கதிர் ஏகா லக்கானி காஸ்டியூம்ஸ் பண்ணாங்க. குமார் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணார். இது வந்து அந்த ஃபீச்சர் ஃபிலிம் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த க்ரூ ஒர்க் பண்ணிச்சு. சேம் நம்பர் ஆஃப் பீப்புள், இன்ஃபேக்ட் ஈவன் மோர் க்ரௌட்ஸ். ரொம்ப நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஒரு டீசர் மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் டைம் டூயிங் திஸ். இட் இஸ் அ கிரேட் ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் டு சார்ட் ஆஃப் எக்ஸிபிட் யுவர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டிவிஷன் இல்லாமல் லாங்குவேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ்டாக ஷார்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணேன் நான். இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ லைக் இட். வி நீட் யுவர் சப்போர்ட் டு புட் திஸ் அவுட் டு அ லாட் மோர் பீப்புள். பீப்புள் ஷுட் நோ தட் தேர் இஸ் சம்திங் லைக் திஸ். And I want, you know, filmmakers who are my contemporaries to come out and make, you know, shows and seasons and series like this. நேத்து யாரோ வருத்தப்பட்டு கேட்டாங்க, இதுக்குள்ளே போயிட்டீங்க, படங்கள் இல்லைன்ற இதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்தேன். ஏன்னா உலகத்தில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இந்த ஃபார்மேட்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் வே ஆஃப் டெல்லிங் அ ஸ்டோரி அப்படின்னு தோணுச்சு. ஸோ வி நீட் யோர் சப்போர்ட் டு புட் திஸ் அவுட் டு பீப்புள் டு டெல் தம் தட் திஸ் இஸ் வெரி மச் த ஃபியூச்சர், யூனோ. ஸோ அண்ட் இதில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இதை மேக்ஸிமம் ஃபோன்ஸில் பார்க்காம பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இன்னும் கிடைக்கும் அப்படின்றது தோணுது. ஆப்வியஸ்லி நம்ம எங்கேயாவது போகும்போது ஃபோன்ஸ் இல்லாமல் நம்ம லைஃபே இல்லை. ஸோ எங்கேயாவது ஒரு அவசரத்தில் பார்க்கலாம். பட் ஜென்ரலி ஐ சஜஸ்ட் இதை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து நல்லாயிருக்கும். பிரசாத் முருகேசன் கிடாரின்னு ஒரு படம் இயக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குயின் பண்ணுறதுக்காக வந்தப்போ கௌதம் சார் தான் இந்த ப்ராஜெக்டில் கூப்பிட்டாரு. முதல்ல வெப்சீரீஸ்ன்றதில் சார் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். வேர்ல்டு வைட் எப்படி இயங்குதுங்கிறது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு வரம்னே சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு மீடியம். அப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை படித்தோம். ஒன்ஸ் சார் சொன்ன மாதிரி ரேஷ்மா கட்டாலா எழுதின ஸ்கிரிப்ட் இது. ஸோ நாங்கள் படித்தப்போ இதில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படி எங்களை ட்ரைவ் பண்ணிச்சு. அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ இந்த எண்டு வரைக்கும் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு சொல்லணும். எல்லா கேரக்டர்ஸையும் இந்த எமோஷன்ஸையும் அந்த ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதை எழுதின ரேஷ்மா கட்டாலாக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பெரிய டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிரில்லியன்ட் ஸ்டார் காஸ்ட், அவங்களோட ஒர்க் பண்ணதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அந்த பீரியடை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எல்லாமே அதுக்கான ஏற்படுத்தி கொடுத்த கௌதம் சாருக்கும் எம்எக்ஸ் பிளேயருக்கும் என்னோடய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு, எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் கௌதம் சார் அண்ட் பிரசாத் சார் அண்ட் ஆல்சோ ரம்யா மேம்.
me being a versatile artist, I like to do different roles. Suryandra or character la in the padathila in the series la pannirken, and I thoroughly enjoyed doing the role because such a supportive character to Shakti indra or character ku romba enjoy panni na pannina oru idu. And moreover, web series ingra oru idunala first time na web series la pandradnala I thought I should work with a team like this, and I'm very thankful to God to be in this project, and I really enjoyed. I hope you all will like it, and I'm sure I rocked the role by these two good directors, very good technicians. Thank you. I'm Anjana Jayaprakash. Na Shakti Seshadri indra character vandu oru 18 la irundhu 30 varaikkum play pannirken, and this is definitely a very strong character, if I can say that. And thank you MX player, thank you Gautam sir and Prasad sir for trusting me with this character. In the character oda oru defining characteristic appdin solnona, she wants to be the best at everything. Adha da vandha Shakti oda defining characteristic adunu sollalam, which I completely relate to and which I love. In the team has been amazing. I think I should thank Reshma the writer, all the DOPs I've worked with, Manikandan sir, Kadir sir, Velraj sir, and ellarume in the entire team ku na vandha inga thanks solren. Kandipa neenga paarenga, you will definitely enjoy it. Thank you. Ellarkum vanakkam. In the Queen web series moolama unga ellarium sandhikkadhula romba sandoshama irukku. Basically enakku romba pidichathu enna na and the writing, how it has been written was beautiful, and while performing also it was lovely to perform to those dialogues and those words, and a team like this romba lovely experience. And this is also my debut into web series, and it was quite challenging, and Gautam was really supportive and so was Prasad. I enjoyed doing this, and I hope all of you also enjoy watching this. Please support us. Thank you.